இதுதான் எங்கள் கிச்சன். எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபே இருக்காது. எங்கள் கிச்சனுக்கு நாங்கள் ரீசெண்டாக கபோர்டு அடிச்சிருந்தோம், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ நாளில் கபோர்டு அடித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா எல்லா பொருளையுமே கீழே தான் வச்சுருப்பாங்க. எந்த பொருள் வேணுனாலும் குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, அம்மாவுக்கு வசதியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் கபோர்டு அடிக்கலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பிவிசியில் தான் அடிக்கலான்ட்டு இருந்தோம். அப்புறம் பிவிசி எம்டிஎஃப்ஐ விட பிளைவுட் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் பிளைவுட்லேயே அடிக்க சொல்லிட்டோம். உள்ளே இருக்கிற ஷெல்ஃப் பிளைவுட்லேயே போட்டுக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கடப்பாக்கல் போட்டிருந்தோம். அதுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1200 ரூபா ஆச்சு. முன்னாடி ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்ச் மாதிரி கட் பண்ணி அங்கே வந்து கிளாஸ் வைக்க சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு கண்ணாடிக்கு தனியாக 1500 ரூபாயும் ஒரு நாள் வேலையும் அதிகமாக எடுத்தது. மற்றபடி நம்ம வாங்கியிருந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்து 12000 ரூபாய் ஆச்சு. நம்ம வாங்கியிருந்த பிளைவுட் மைக்கா ஷீட் இதெல்லாமே வாட்டர் ப்ரூஃப் நங்காட்டி கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு. ரெண்டு நாளில் வேலையை முடிச்சிட்டாங்க. மொத்தமாகவே 12000 ரூபாய் தான் ஆகும்னு சொல்லி கடைசியில் கிட்டத்தட்ட 20000 ஆயிடுச்சு.